வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சமீப காலமாக தலைமறைவாக இருக்கிற நித்யானந்தாவுக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. குஜராத் போலீஸ் இதை கேட்டதுக்காக இன்டர்போல் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்னன்னா, நித்யானந்தா உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாடு இன்டர்போலுக்கு அந்த தகவலை தெரிவிக்கணும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நித்யானந்தாக்கு எதிராக பேட்டி கொடுத்த நிறைய பேர் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் புதுச்சேரியில் நித்யானந்தோட நெருங்கிய சீடர் ஒருத்தர் கொடூர முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. சமீப காலமாக நித்யானந்தா என்றால் சர்ச்சை, சர்ச்சை என்றாலே நித்யானந்தா என்றாகி போன நிலையில் அவரது சீடர் ஒருவர் நிர்வாண நிலையில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 29ஆம் தேதி பாண்டிச்சேரி கடலூர் சாலை அருகே உள்ள குருவினத்தம் என்ற கிராமத்தில் ஒரு காரில் நிர்வாணமான நிலையில் ஓர் ஆணின் சடலத்தை காவல்துறையினர் மீட்க அப்பகுதியே அதிர்ச்சியில் உறைந்து போனது. போலீஸ் ரிப்போர்ட்டு, போலீஸ் நாயெல்லாம் வந்தது, வந்து இது பண்ணிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுது, யாரும் பிடிக்கல. பொதுவான இங்கே வர யாருமே வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சதில்லை. எட்டு வந்து கார் இருட்டோடு எட்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டு அன்று வெகு நேரமாக அங்கு அனாதையாக நின்றிருந்த காரின் மீது முதலில் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. திடீரென சிலர் காரினை வந்து பார்த்தபோதுதான் அந்த விபரீதம் அனைவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. சந்தேகப்படலன்னு வச்சுக்கலாம், அந்த வெள்ளைக்கார் வந்து வடலூரில் வந்து ஒன்று நிற்கும், அதுவும் அதே மாதிரி அவங்க தான் ஏதோ சம்பளம் ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கோசம் நிறுத்துறாங்க கட்டின்னு எதிர்பார்த்தான். கடைசியில் அப்புறமேட்டு ஒரு எங்கள் தம்பிகிட்ட வேலை செய்கிற பையன்தான் மேலே ஒருத்தர் அடித்து கார் உள்ளக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அவர் மேலே துணி இல்லை கீழே எதுவுமே துணி இல்லை. காரின் பின்புறத்தில் சடலம் நிர்வாணமான நிலையில் இருக்க அது கொலைதான் என்று முடிவாகிவிட்டது. கொலையை செய்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது பாண்டிச்சேரியைச் சேர்ந்த நித்யானந்தாவின் சீடர் வஜ்ரவேலு என்று முதலிலேயே தெரிந்துவிட்டது. நித்யானந்தாவின் சீடரான வஜ்ரவேலுவை யார் கொலை செய்திருப்பார்கள், என்ன நோக்கத்திற்காக இந்த கொலை அரங்கேறியிருக்கும், இப்படி பல கேள்விகளுக்கு உண்மையான பதிலை கண்டுபிடிக்க முதலில் இந்த வஜ்ரவேலு யார் என விசாரிக்க ஆரம்பித்தோம். நாம் புதுச்சேரியில் நுழைந்தவுடனே அங்கு சாலை ஓரங்களில் வஜ்ரவேலுவின் இரங்கல் செய்தியை அறிவிக்கும் பல பதாகைகளை காண முடிந்தது. புதுச்சேரியில் ஏம்பலம் என்ற பகுதியில் இருக்கும் வஜ்ரவேலுவின் வீட்டிற்கு முதலில் சென்றோம். அங்கு இருந்த சாமியானா பந்தலே அதுதான் கொலையான வஜ்ரவேலுவின் வீடு என்பதை சொல்லாமல் சொன்னது. வஜ்ரவேலுவின் சடலத்தை அடக்கம் செய்துவிட்டு அவர்களின் அடக்க முடியாத துக்கத்தை அழுகையும் ஒப்பாரியுமாக வெளிப்படுத்தியது நமக்கும் கேட்டது. அவர் வந்து எந்த இதுவும் வந்து எந்த அஞ்சலியுமே பண்ண மாட்டார், அப்படியே நின்று எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு வருவார். அதை போல் இந்தவர் இப்படி நடந்தது எங்களுக்கே தெரியுங்க. அப்புறம் இந்த போல் போய் பார்த்து முன்னே நிர்மணங்க ஒன்றுமே கிடையாது, ஜட்டியாகிட்டே எதுவுமே கிடையாது, அப்படியே நிர்மணமாக இருந்தது. போய் பார்த்து ஒன்றே மௌரி. வஜ்ரவேலுவின் கொலையில் யார் மீது சந்தேகம் என கேட்டதற்கு அவர்கள் இருந்த சோகத்தில் முதலில் பேசவே தயங்கினார்கள். நம்ம திடீர்னு கேள்விப்படும் போது தான் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்துருக்கோம், இருக்கிற நிகழ்ச்சி வந்து இப்போ நீங்கள் எது வச்சு நம்ம என்னென்ன உங்களுக்கு சொல்லப்படலாம். பிறகு சம்பவம் நடந்த இரவு என்ன நடந்தது என கேட்டதற்கு அன்று நடந்த விஷயத்தை மெல்ல சொல்ல தயாரானார் வஜ்ரவேலுவின் தங்கை மகன் உதயகுமார். நமக்கு வந்து இங்கே ஏம்பலம் கடை ஆனந்தேஸ்வரா வில்லியனூரில் ஒரு கடை இருக்குது, இங்கே ஏம்பலத்தில் வில்லியனூரில் இங்கே ஏம்பலத்தில் ஒரு கடை இருக்குது ஆனந்தேஸ்வரா தான் அது பேரும். இவர் வந்து எப்பயுமே வில்லியனூர் கடைக்கு போகிறது வந்து காலையில் ஒரு 5:30 போயிடுவாருங்க, ஒரு 11 கடைக்கு சரக்கு எடுத்துன்னு வருவாருங்க டெய்லியுமே. அதுமாதிரி நைட்டில் வந்து இவர் ஒரு 11 சரக்கு எடுத்துன்னு வந்துட்டு மற்ற ஒர்க் பார்ப்பாருங்க, பார்த்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 7 கடைக்கு போவாருங்க. கடைக்கு போயிட்டு மறுபடியும் நைட்டு கடை வந்து ஒரு 10:30 க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வருவாங்க, ஏம்பலம் வருவாங்க. ஏம்பலம் வந்து ஒரு 10:30 வந்து சரக்கு இறக்கிட்டு இங்கே தான் வீடு இருக்குது, அதனால் வீட்டுக்கு வந்து இங்கே வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க, இங்கே வந்து படுத்துட்டு மறுபடியும் காலைல போவாங்க. இது நார்மலாக நடக்கிறதுங்க. வஜ்ரவேலு அடிப்படையில் அடிமட்டத்திலிருந்து உழைத்து முன்னுக்கு வந்தவர்.
திருமணமாகி வள்ளியம்மாள் என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் இருக்கின்றனர். வஜ்ரவேலுவுக்கு வில்லியனூரில் ஒரு பேக்கரியும் ஹோட்டலும் இருக்கிறது. அதேபோல ஏம்பலத்திலும் ஒரு பேக்கரி நடத்தி வந்திருக்கிறார். மூன்று கடைகளையும் அவரும் அவர் மனைவியுமே நிர்வகித்து வந்திருக்கின்றனர். உதவிக்கு எப்போதும் தங்கை மகன் உதயகுமாரும் கூடவே இருக்கிறார். வஜ்ரவேலுவின் மூத்த அண்ணன் இறந்து போக இவர்தான் மொத்த குடும்பத்தினரையும் வழிநடத்தி வந்ததாக சொல்கின்றனர். அண்ணன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொல்கிறேங்க, என்ன கருத்து பொறுத்த வரைக்கும் நூல் எழுதலை. அவர் ஒரு குற்றன்னு சொன்னால் அது ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் அவர் பேர் பல பேருக்கு அவர் வாழ்க்கை கொடுத்துருங்க, பல பேருக்கு ரோடு போட்டு ரோடு அவர் எங்களுக்கு இந்த வழியை அவர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து. இன்றைக்கி நான் அந்தளவுக்கு நாங்கள் இருக்கிற காரணம்னா அவரால் தாங்க. எங்கள் மாமா தான் எங்கள் குடும்பத்துக்கு வந்து எல்லாமே. ஒரு இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என்ன பார்த்துக்கிறது எல்லாமே எங்கள் மாமா தாங்க. அதனால் எங்களை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரில. இவரோட இழப்பு வந்து எங்களுக்கு நாங்கள் எப்படி ஈடுகட்டப்போம் தெரில. சம்பவம் நடந்த இரவு வில்லியனூரில் இருந்து பேக்கரிக்கு தேவையான சரக்குகளோடு 10 மணிக்கு ஏம்பலத்திற்கு கிளம்பி இருக்கிறார். ஆனால் வஜ்ரவேலு எப்போதும் வரும் நேரத்திற்கு வீட்டிற்கு வரவில்லையே என பதறிப்போய் வில்லியனூர் கடையில் இருக்கும் தனது மாமாவின் மனைவிக்கு உதயகுமார் ஃபோன் செய்திருக்கிறார். வரலான ஒன்று தான் நாங்கள் உடனே எங்கள் மாமிக்கு ஃபோன் வச்சோங்க. ஏன்னா மாமாவோட ஒய்ஃப் வந்து வள்ளியம்மாள், அவங்க பேர் ரமணி என்ற வள்ளியம்மாள். அவங்க வந்து அங்கே வில்லியனூர் கடையில் இருந்தாங்க. அவங்களுக்கு உடனே ஃபோன் அடித்தோங்க, இன்னும் சரக்கு வரலன்னு. உடனே அவங்க என்ன பண்ணால், இல்லையே எங்களுக்கு முன்னாடியே மாமா வந்துட்டாரு அப்படின்னாங்க. இல்லையே மாமி இன்னும் வரலன்னா அப்போ அவர் பெரியம்மா வீட்டுக்கு போய் காசு வாங்க போகிறேன்னாங்க. அதனால என்ன அங்கன்னா போயிட்டு பேசிட்டு வந்தாலும் வரலாம், பேசிட்டு வருவாருன்னுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் 11 மணி ஆகியும் வஜ்ரவேலு வீடு திரும்பாததால் மீண்டும் பதறிப்போயிருக்கின்றனர். செம்பியம்பாளையத்தில் இருக்கும் உறவினர் வீட்டுக்கு ஃபோன் செய்தபோது வஜ்ரவேலு அங்கு 10 மணி அளவில் வந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு உடனடியாக காரில் ஏறி கிளம்பிவிட்டதாக சொல்லியிருக்கின்றனர். ஆனால் செம்பியம்பாளையத்திலிருந்து கிளம்பிய வஜ்ரவேலு 1 மணியை தாண்டியும் வீட்டிற்கு வரவில்லை. வஜ்ரவேலுவின் அலைபேசிக்கு தொடர்பு கொண்டாலோ தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்றே தொடர்ந்து வந்திருக்கிறது. அவரோட ஃப்ரெண்டுங்க 4-5 பேருக்கு ஃபோன் அடிச்சுங்க. ஏன்னா அவர் முக்கியமாக பேசுகிற ஃப்ரெண்டுங்களுக்கு 4-5 பேருக்கு ஃபோன் அடிச்சுங்க. இல்லையே இங்கே வரலையே சொன்னாங்க. எங்களோட ரிலேஷன் சர்க்கிளும் ஒருத்தவத்தெல்லாம் ஃபோன் அடிச்சு யாருக்கா எங்கேயோ வந்தாங்களா பேசுறதுக்கு வந்தாங்களா அப்படி கேட்டுட்டு வந்தாங்க. அவங்களும் வரல சொன்னதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவாங்க, சரி நம்மளே இப்போ தேடி பார்க்கலாமேன்னுட்டு வில்லியனூருக்குள்ளே எதனா அவங்க எதனா வண்டி கிண்டி எதாவது நிற்கிதா அப்படின்றதுக்காக பார்க்கறதுக்காக போனாங்க. வஜ்ரவேலுவுக்கு ஏதோ விபரீதமாக இருக்கிறது என பயந்து போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். மங்கள காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு போனாங்க. அவங்க சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணாங்க, கேஸ் ஆனால் எங்கள் பேர்லாம் எழுதிக்கினாங்க. எழுதிட்டு என்ன பண்ணாங்க, அது கரிக்குலாம் பக்கத்தோட இதில் கண்ட்ரோலில் வருங்க, நீங்கள் அங்கே கரிக்குலாம் பக்கம் போய் ஒரு டைம் சொல்லிட்டு வந்துடுங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் இங்கே சொல்லிட்டேன், அவர் தான் அங்கே வர சொல்லிட்டாங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கரிக்குலாம் பக்கம் ஸ்டேஷனுக்கு போனோங்க. நாங்கள் 4 பேர் போனோங்க. தம்பி வந்து தவறுதெல்லாம் எழுதிட்டாங்க, ஏதோ கிட்னாப்பிங் இதுமாரின்னு. நாங்கள் ஒன்று என்ன சொன்னோம், இல்லை இதுக்கு உண்டா அவருக்கு இதுமாரி எதிரிலாம் யாருமே கிடையாது, அதனால் நீங்கள் வந்து கிட்னாப்பிங் கேஸ்லாம் வேணால் நம்ம நாங்கள் எழுதுறதே இது பண்ணுங்கன்னுட்டு. இதுமாரி வெளியூர் கடையிலேருந்து வந்தாங்க, வரும்போது 2 லட்சம் ரூபா கேஷ் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. காசுக்காக எதாவது கடத்தப்பட்டிருக்காங்களா என்னான்னு தெரியல அப்படின்ற மாதிரி கேஸ் எழுதி கொடுத்தாங்க. சின்ன வயசில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவருன்னு வஜ்ரவேலை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நித்யானந்தோடைய தொடர்பு கிடைச்ச பிறகு கோடிகளில் தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தொழில் போட்டியில் தான் வஜ்ரவேல் கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. 51 வயசான வஜ்ரவேல் சாமியார் நித்யானந்தாவுடைய நெருங்கிய சீடர்களில் ஒருத்தராக இருந்தார். நித்யானந்தாவுடைய பேரில் ஏம்பலத்தில் ஒரு ஆசிரமத்தை தொடங்கினப்போ திறப்பு விழாக்கு நித்யானந்தாவையே புதுச்சேரிக்கு அழைச்சிட்டு வந்திருந்தார். இதனால் தான் வஜ்ரவேல் கொலை இவ்வளோ பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. வஜ்ரவேலுவுக்கு ஏதோ விபரீதமாக இருக்கிறது என பயந்து போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். மறுநாள் காலை முதலும் வஜ்ரவேலுவை காணவில்லை என பல இடங்களில் தேடி பார்த்திருக்கின்றனர். அவங்க வந்து முதல்ல அவங்களும் எழுதினாங்க, அதுக்கப்புறம் நம்ம எழுதுனது இல்லாமல் மறுபடியும் போலீஸே எழுதி அவங்களே படித்து காமிச்சாங்க. சரிங்க ஐயா இதுமாரி இது பண்ணிக்கோங்கன்னா, அதுக்கப்புறம் மாமி தான் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு அங்கே கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு 1:30 இருக்குங்க. அப்போ தான் ஸ்டேஷன்லேருந்தே வந்தவங்க வந்துட்டு நாங்கள் மறுபடியும் போய் பார்க்குறதுக்காக, ஏன்னா பொழுது வெஞ்சதுக்கப்புறம் அந்த ஏரியா அந்த ஏரியெல்லாம் இப்போ பார்க்கலான்னு நாங்கள் போயிட்டோங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கு தேடியும் வஜ்ரவேலு கிடைத்த பாடில்லை. அப்போது வஜ்ரவேலுவின் ஊர்க்காரர் ஒருவர் வஜ்ரவேலுவின் கார் குருவினத்தம் என்ற ஊரில்
தனியாக நிற்பதை பார்த்ததாக சொல்லியிருக்கிறார். மங்களத்துக்கு அண்ணாண்ட வரும்போது ஃபோன் வந்ததுங்க. இதுமாரி இங்கே வந்து முருகன் ஒருத்தர் இதுக்கு போயிருக்கேன், சோரியவங்க போகும்போது எங்கே வேலையாக போயிருக்கான் வில்லுனு பாகூர் வழியில் போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து செல்வன் ஒருத்தருக்கு வந்து ஃபோன் அடிச்சுக்கிறாங்க. இது உதயம் அவங்க மாமா வண்டி இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே உடனே எனக்கு கால் பண்ணாருங்க. அவர் கால் பண்ணும்போதுன்னா ஒரு ரெண்டே கால் இருக்குங்க. உடனே அதை கேள்விப்பட்ட உதயகுமாரும் இன்னும் சிலரும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு குருவினத்தம் ஊருக்கு சென்று பார்த்திருக்கின்றனர். காரை பார்த்தவுடன் சற்று மகிழ்ந்திருக்கின்றனர். அப்போது வரை அவர்களுக்கு காரில் வஜ்ரவேலு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பது தெரியாது. காரை பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சுங்க. சார் கார் இங்கே தான் இருக்குன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணாருங்க, உதய கொஞ்சம் வண்டி விட்டு வாங்கினார். வண்டி விட்டுட்டு போனோடனே என்ன பண்ணாருங்க, என் கையை பிடிச்சாருங்க. கையை பிடிச்சவொடனே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. காரினை திறந்து பார்த்தால் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அவர்களுக்கு. வஜ்ரவேலு உடலில் ஒட்டு துணியின்றி நிர்வாண கோலத்தில் பிணமாக கிடந்திருக்கிறார். போய் பார்க்கும்போது பார்த்தா காரோட கண்ணரில் மாமா வந்து அப்படியே இறந்து போய் கிடக்குறாருங்க. ட்ரெஸ்லாம் எதுவும் இல்லாமல் மூஞ்சிலாம் ஒரே மண்ணாக இருந்தது, இதுவரை மண்ணாக இருந்தது. காரில் வஜ்ரவேலுவின் சடலத்தோடு அவர் பேக்கரிக்கு வாங்கி வைத்திருந்த பொருட்கள் மட்டும் இருந்திருக்கின்றன. அவர் உறவினர் வீட்டிலிருந்து வாங்கிய 2 லட்சம் ரொக்க பணம் மாயமாகி இருந்தது. அதனால் ஒருவேளை பணத்துக்காக இந்த கொலை நடந்திருக்குமோ என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வஜ்ரவேலுவின் உடலில் எந்த காயமும் இல்லாமல் நிர்வாணமான நிலையில் கொலை செய்யப்பட்டிருப்பது வேறு பல சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது. அவர் பணத்துக்காக பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து பணத்தை பிடுங்கி அனுப்பிச்சு விட்டுருக்கலாம், இல்லைன்னா அவர் எத்தனை எங்கே வச்சுன்னு பணத்தை கேட்டுருக்கலாம். அவரோட அவங்களோட வெறி இன்னொருத்தவங்களோட வெறி மாறு பண்ணணும்ன்ட்டு அதை தாக்கத்தில் பண்ணி வச்சுருக்காரு. வஜ்ரவேலுவை இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யும் அளவுக்கு அவருக்கு எதிரிகள் யாரும் உள்ளனரா என நாம் விசாரித்ததில் அவருக்கு எதிரிகளே கிடையாது என அடித்துச் சொல்கின்றனர் வஜ்ரவேலுவின் குடும்பத்தினர். அவருக்கு எங்களுக்குன்னு அவருக்கு எதிரின்னு எனக்கு வந்து ஒரு நாள்லேயும் அவர் வந்து ஒரு கட்டன்டாகிட்டே பேசுவார் தவிர இப்படிலாம் இருக்குன்னா இப்படி அவர் ஒரு நித்யானந்த ஆனந்தஸ்டில் வந்து அவர் ஒரு ஆர்கனைஸராக இருந்தார். நித்யானந்த சாமி ஒரு வேறுபாடால் அவர் உண்டு அவர் வேலை உண்டு அவர் உண்டு இருந்துட்டாருங்க. இப்படி இருக்கும்போது பெரிய துக்கத்தில் இருந்துச்சு எங்களுக்கு. யார் எதிரின்ட்டு நாங்கள் என்னத்தை சொல்கிறோம். வஜ்ரவேலுவுக்கு தொழில் போட்டி இல்லை, விரோதிகள் இல்லை. ஆனால் நித்யானந்தாவின் பக்தராக இருந்து பின் அவரது சீடராக மாறிய வஜ்ரவேலுவிற்கு அதில் எதுவும் விரோதங்கள் இருந்ததா என்ற கோணத்தில் விசாரித்தோம். நித்யானந்தாவின் ஆன்மீக நூலை படித்து பின் நித்யானந்தாவின் சீடராகவே மாறிய வஜ்ரவேலு ஏம்பலத்தில் நித்யானந்தாவுக்கான ஆசிரமத்தையும் தொடங்கியிருக்கிறார். ஆன்மீகத்தில் வந்து அவர் வந்து ஒரு புக்கு படிச்சிருக்காருங்க. அதனால் நான் வரும்போது ஒரு வேலை சாப்பாட்டு கஷ்டப்பட்டு கற்றுக்கேன். அன்றைக்கு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறும்போது தான் ஒரு புக்கு படித்த காட்டு வரட்டும் கதவை திறன் ஒரு நித்யானந்த சாமி ஏறியிருக்காரு. அந்த வழியாக போனவர் தாங்க அவர். சரி தான் புதுசாக இருக்கிறேன். அங்கே போனவுடனே பாண்டிச்சேரி இங்கே ஏமத்தை ஆர்கனைஸராக இருந்தாருங்க. பாண்டிச்சேரி ஆர்கனைஸராக இதேமாரி ரொம்ப கோஆப்ரேஷனாக இருந்தாருங்க நல்லாவே. ஆனால் நித்யானந்தா ரஞ்சிதா விவகாரம் சர்ச்சையானதில் இருந்து வஜ்ரவேலு நித்யானந்தாவிடம் செல்வதில்லை என்கிறார் வஜ்ரவேலுவின் தம்பி. இந்த ரஞ்சிதா பிரச்சனை சொல்லியிருந்தும் போது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு இந்த திராவிட இதுங்கெல்லாம் வந்து ஒரு இது சரி வேணான்ட்டு அதோட இதுக்கப்புறம் வளர்ச்சி ஆகும். இவர் ஒரு ஒரு வளர்ச்சி ஆகிறது சாதாரண விஷயம். ஒரு இந்த மக்கள் கூட்டத்தெல்லாம் 2000 பேர் 3000 பேர் சாடுறாங்க சார். ஆரம்ப பிரச்சனையில் அவர் ப்ரோக்ராம் என்எஸ்பி ப்ரோக்ராம் நடத்திக்கிறார். அவர் அவ்வளோ இது பண்ணியிருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் இப்பயும் போயின்னுக்குதுங்க. ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருந்துங்க. அந்த சாமி பிரச்சனை ஆனால் அந்த அதோட அவர் இது போயிட்டாருங்க. அதோட இவர் அதுக்கப்புறம் கடை உண்டு வேலை உண்டுட்டாரு. வஜ்ரவேலுடைய பெரிய மாமியார் வசந்தா அவங்க வஜ்ரவேல் கிட்ட வாங்கின 2 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக வஜ்ரவேலுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சிருக்காங்க. இதன் பிறகுதான் வஜ்ரவேல் காணா போயிருக்காரு. இந்த விஷயத்த போலீஸார் ரொம்ப நுணுக்கமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வஜ்ரவேல் வெறும் ஒரு பிஸ்னஸ்மேன் கிடையாது, நித்யானந்தாவுடைய நெருங்கிய சீடரும் தான். எப்போதும் ஆன்மீகத்தில் மட்டும் ஈடுபாட்டோடு இருக்கும் வஜ்ரவேலுவின் அகராதியில் எதிரி என்ற சொல்லே இல்லை என்கின்றனர். வஜ்ரவேலு ஹோட்டல் பேக்கரி தொழிலோடு பணம் வட்டிக்கு விடுவதும் ரியல் எஸ்டேட்டும் செய்து வந்ததாக சொல்கின்றனர். ஒருவேளை அந்த தொழில் போட்டியில்
கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கியிருக்கின்றனர். நாமும் வஜ்ரவேலுவின் உறவினர் வீட்டை தேடிச் சென்றோம். அன்று இரவு வஜ்ரவேலு பணம் வாங்க வந்ததை பற்றி விசாரிக்க முயற்சித்தோம். ஆனால் வஜ்ரவேலு மாமியாரின் அக்காவான அவர்கள் கேமரா முன் பேசுவதை தவிர்த்தார். உங்க தங்கச்சினா வஜ்ரல் அவர் மனைவிங்களா? எங்க தங்கச்சி பொண்ணுதான் அவங்க. ஓ, நீங்க வஜ்ரல் மாமியாரோட அக்கா? இந்த 2 லட்சம் நான் கொடுக்கணும் அவருக்கு. இல்ல பண்டு நின்று பண்டு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வரல, 9 மாசமா காசு வரல. அதனால இவர்கிட்ட வாங்கணும்னு, அப்புறம் இவர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டார். கொஞ்சம் டைட்டா இருக்குமான்னு கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொன்னார். இங்க வந்து நேற்றுட்டு ஒரே ஒரு ஆறு நடிச்சார். அப்புறம் நான் கதை தான் நான் காசு ரெடியாக வச்சுருந்தேன், எடுத்து வந்து கொடுத்தா ரொம்ப நன்றி நானே கேட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, கேட்க மாட்டார் காரில் உட்காந்துன்னு சொல்கிறாரு. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வஜ்ரவேலுவிடம் செலவிற்காக ஏற்கனவே வாங்கிய கடன் தொகை 2 லட்சத்தை அவரிடம் கொடுத்ததாகவும், பணத்தை பெற்றவுடன் உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டதாகவும் சொன்னார். அவர் காரில் 2 லட்சம் ரூபாய் இருப்பது வெளியாட்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால் பணத்திற்கான ஆதாய கொலையாக இது நடந்திருக்க வாய்ப்புகள் குறைவு என்று போலீசார் விசாரணை கோணத்தை மாற்றிய போதுதான் வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரி 31 தேதியே மதுரை உயர்நீதிமன்றத்தில் வஜ்ரவேலு கொலை வழக்கில் 7 பேர் சரணடைந்திருக்கின்றனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி ஐயனார், ராஜவேலு, விஜய், அசோக் உள்ளிட்ட 7 பேர் இந்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். கொலை குறித்து போலீசார் தரப்பு விசாரித்ததில் வஜ்ரவேலுவின் அக்காள் மருமகன் பிரகாஷ் என்பவர் ஏம்பலம் பகுதியில் ஏலச்சீட்டு கம்பெனி நடத்தியிருக்கிறார். அதில் 500,000 பணத்தை சுருட்டி கொண்டு பிரகாஷ் தலைமறைவாகியிருக்கிறார். இதில் ஏலச்சீட்டு பணத்தை கேட்டு கடந்த சில மாதங்களாக வஜ்ரவேலுவுக்கு சிலர் நெருக்கடி கொடுத்துள்ளனர். ஆனால் வஜ்ரவேலு தனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதனால் பணத்தை தர முடியாது என மறுத்திருக்கிறார். அதில் பிரகாஷிடம் 12 லட்சம் ரூபாயை இழந்த ஒருவர் அடிக்கடி வஜ்ரவேலுவிடம் பணத்தை கேட்டு டார்ச்சர் செய்திருக்கிறார். அவரே இறுதியில் ரவுடி ஐயனாரிடம் பணத்தை கொடுத்து வஜ்ரவேலுவை தீர்த்து கட்டியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தும் வஜ்ரவேலுவுக்கு எதிரியே இல்லை என்று அவரது குடும்பத்தினர் சொல்வதும் குழப்பமாகவே இருக்கிறது. காணாமல் போன இரவுக்குள்ளேயே போலீசிடம் புகார் அளிக்கும் அளவுக்கு இருக்கும் குடும்பம் அவரை தீவிரமாக தேடியதில் காட்டிய முனைப்பு, வஜ்ரவேலுவை கொன்ற கொலையாளிகள் பற்றி தெரிந்து கொள்ளவோ அல்லது வஜ்ரவேலுவின் எதிரிகளை தெரியாமலோ இருந்திருப்பதும் புதிராகவே இருக்கிறது. அதேபோல சரணடைந்த கூலிப்படையினர் யாரோ ஒருவர் ஏலச்சீட்டில் 12 லட்சம் பணத்தை இழந்ததற்காக வஜ்ரவேலுவை தங்களை வைத்து கொலை செய்ததாக சொல்வதும் இன்னும் யோசிக்கவே வைக்கிறது. அந்த 12 லட்சத்தை இழந்த ஒருவர் யார்? அவர் பணத்தை வாங்க மிரட்டுவதை விடுத்து பணம் கொடுத்து வஜ்ரவேலுவை கொலை செய்வதன் மூலம் அவருக்கு என்ன ஆதாயம் போன்ற கேள்விகள் வஜ்ரவேலுவின் கொலையில் இன்னும் மர்மங்கள் இருப்பதையே சொல்கிறது. வஜ்ரவேலு குடும்பத்தினர் பலசாலியான எதிரியை கண்டு உண்மையை மறைக்கின்றனரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது விசாரணையில் இன்னும் திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரலாம். ஏற்கனவே நித்யானந்தாவின் சீடர் ஒருவர் கைலாசா செல்வதாகச் சென்றவர் நேபாள எல்லையில் அனாதை சடலமாக கிடந்த நிலையில் பாண்டிச்சேரியில் நித்யானந்தா சீடராக இருந்த வஜ்ரவேலுவின் கொலை நித்யானந்தா ஆதரவாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. வஜ்ரவேலுடைய முகத்தை பாலித்தீன் கவரால் மூடி மூச்சு திணற வச்சு கொலை செஞ்சிருக்காங்க. புதுச்சேரியில் பணம் கொடுக்கல் வாங்குதல் தொடர்பாக நிறைய கொலைகள் நடக்குது. வஜ்ரவேலோட கொலையும் இதில் ஒன்று தான்னு போலீஸார் சொல்கிறாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட்பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.